ஐ படத்தில் நம்ம நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்கோம். முக்கியமாக டைரக்டர் ஷங்கர், நடிகர் விக்ரம் இவங்களை பற்றி ரொம்ப அதிகமாகவே பேசியிருப்போம். எமி ஜாக்சனை பற்றி பேசியிருந்தாலும் அவங்கள பற்றி இன்னும் அதிகப்படியாகவே பேசுறதுக்கு விஷயங்கள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் முழுக்க முழுக்க தமிழ் பெண்ணாகவே மாறிட்ட நம்ம எமி ஜாக்சனோடைய வார்த்தை உச்சரிப்பு, அதாவது அவங்களுடைய லிப்ஸிங்க்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஒரு இங்கிலாண்டில் பிறந்த ஒரு பெண்ணு தமிழ்நாட்டில், அதுவும் தமிழில் இவ்வளோ அழகாக லிப்ஸிங் கொடுத்து நடிச்சிருக்கிறது எல்லாருடைய மனசையும் ரொம்ப கவர்ந்திருக்கு. அப்படிப்பட்ட ஃபாரின் கேர்ள் ஆன நம்ம எமி ஜாக்சன் பட்டு சேலை உடுத்தி நல்ல அழகான மல்லிகை பூலாம் வச்சு நெத்தி நிறைய குங்குமம் வச்சு அழகான ஒரு இந்திய பெண்ணாகவே மாறியிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் வந்து இணையதளங்களில் வெளியாயிருக்கு. ஏன்னா அந்த ஃபோட்டோவில் நம்ம எமி ஜாக்சனை பார்க்கும்போது அப்படியே நம்ம இந்திய பெண்ணாகவே தெரிகிறாங்க. ஒரு திருமண பெண் மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு மஞ்சள் நிற பட்டு புடவையில் உடம்பு ஃபுல்லாக ஆபரணங்கள்லாம் போட்டுட்டு தலையில் வந்து மல்லிகை பூலாம் வச்சுட்டு நெத்தி நிறைய குங்குமம் வச்சு அவ்வளவு அழகா இருக்காங்க நம்ம எமி ஜாக்சன். ஸோ இதுக்கப்புறமா நம்ம எமி ஜாக்சன் நம்ம தமிழ்நாட்டில் முக்கியமாக வந்து கோலிவுட் சினிமாவில் வந்து ரொம்ப தவிர்க்கவே முடியாத ஒரு ஹீரோயினா மாற போறாங்க அப்படிங்கிறது பிரகாசமா தெரியுது.